கட்டியில் பார்த்துட்டு கடப்பு வந்து விறகு அடுப்புங்க. இந்த அடுப்பு வந்து நம்ம செராமிக் கடப்பு கேட்டிருக்காங்க. இந்த புதுக்கோட்டையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த அடுப்பு வந்து 3x2 அடுப்போட சைஸு. இது மேலே வந்து சுற்றி வர கவர் பண்ணி கேட்டிருந்தாங்க. கல்லுக்கு மே தோசை கல்லுக்கு மேலே கவர் பண்ணியிருக்கோம். இந்த போட்டக்கூடிய கல் வந்து 20 mm கல் திக்னஸ். இதோட கல்லோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 82 kg கல்லோட வெயிட் இருக்கும். இதோட அடுப்போட வெயிட் வந்து 250 kg வெயிட் வந்துடும். அடுப்போட வெயிட்டு இது அடுப்பு சுற்றி மேலே வந்து கல்லுக்கு மேலே கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து விறகு வைக்கக்கூடிய அந்த பொசிஷன். கீழே சமத்துக்கடை உள் பொசிஷன் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த அடுப்பு ஃபுல்லாக செராமிக் போட்டிருக்கோம். உள்ளே போட்டிருக்க வந்து கிரில். அந்த கிரில் வந்து கல்டிமட்டா டைப்பில் தான், ஃபிக்ஸர் கிடையாது. இது வந்து சம்பல். இது வந்துட்டு ஒரு இங்கேருந்து விறகு வச்சுக்கலாம். 12x11 இருக்கும் விறகு வச்சுருக்க அந்த ஏரியா. கீழே சாம்பல் தகட்டு இருக்குது. இது வந்து எடுத்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது கல்டிமட்டா டைப் தான் எல்லாமே. இதுவே ஃபிக்ஸர் கிடையாது. இது வந்து சிமினி வந்து பார்த்திங்கன்னாக்கா 4.5 இருக்கும் சிமினி. பைப்பு டயா 9 in ஹைட் இருக்கும். இது அவுட்லெட் வந்து 5 in அவுட்டு போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இல்லை 6 பைப்பு உண்டு. அந்த அடுப்புக்கு கேட்டிருக்காங்க பைப்போட, ஏர் பைப்போட கேட்டிருக்காங்க. சம்மந்தமாக வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு அடுப்பு வேறு மாதிரி அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் சொல்லுங்கள். நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த அடுப்போட பிரைஸ் வந்து 24500 வரும். செராமிக் வச்சுருக்குது. இதே அடுப்பு செராமிக் இல்லாமல் வேணும் அப்படின்னா 19000 வரும். நம்மள்கிட்ட விறகு அடுப்பு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 11750 இருக்குது. கல்லோட 16 கல்லோட வெறும் தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.